தமிழ் அஞ்சுகளை. இந்த உலகம் பல அற்புதமான மற்றும் வித்தியாசமான பல விஷயங்களில் வந்து தன்னகத்தை கொண்டு இருக்குது. இதில் வந்து சில விஷயங்கள் நம்மளுடைய நாலேஜுக்கு வந்திருக்கும், ஆனால் சில விஷயங்கள் தெரியாமையே நம்ம கடந்து கூட போயிருப்போம். அந்த மாதிரி கடந்து போன சில தகவல்களை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் வளாகம் வருஷத்துக்கு ஒரு முறை முழுமையாக மூடப்படுகிறது. ஏன் தெரியுமா? எத்தனையோ விசித்திரமான வழக்குகள் எல்லாம் சந்தித்திருக்கு, ஆனால் அதுக்கே இப்படி ஒரு சட்டச்சிக்கல் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமான விஷயம்தான். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி வரை எல்லா வாயல் கதவுகளும் பூட்டப்படும். பூட்டப்பட்ட சாவி உயர்நீதிமன்றத்தின் ஓவர்சீஸ் வசம் ஒப்படைக்கப்படும். அந்த நாளில் நீதிபதிகளுக்கோ வக்கீல்களுக்கோ வெளியாட்களுக்கோ ஏன் போலீஸ்காரர்கள் கூட யாரும் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. நீதிமன்ற பணியில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் வீரர்கள் கூட உள்ளே இருக்கிறவங்க அந்த ஒரு நாள் முழுக்க வெளியே கூட வர முடியாது. முழுக்க முழுக்க உள்ளே தான் இருக்கும். பூட்டப்பட்ட கதவு பூட்டப்பட்டுத்தான் இருக்க வேண்டும், திறக்கப்படக்கூடாது அந்த ஒரு நாள். இந்த உயர்நீதிமன்ற வளாகம் நீதிக்காக மட்டும் நிறைய பேர் வந்து போகிறதில்லை. பிராட்வேக்குள்ளே நுழைஞ்சி ரிசர்வ் பேங்க்குக்கு போகிறதுக்கும், அந்த பக்கம் ரிசர்வ் பேங்க்கில் நுழைஞ்சி பாரிஸ் கானலில் போகிறதுக்கும் இது ஒரு பொது வழியாகவே வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பயன்படுத்தப்பட்டால் புழங்கும் உரிமை சட்டம் அப்படின்றது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது என்ன புழங்கும் உரிமை சட்டம் அப்படின்னா, பொதுமக்கள் ஒரு பாதையை நீண்ட காலமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பட்சத்தில் அந்த பாதை பொது பாதையாக மாற்றப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறதால, இந்த வளாகம் ஒருவேளை எல்லா மக்களும் போயிட்டு வரந்து இது பொது பாதையாக மாறிவிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக உயர்நீதிமன்றம் தன் சொத்தின் மீது இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டுவதற்காக வருஷத்துக்கு ஒரு நாள் இதை பூட்டுறது அப்படின்னு தன்னோட அதிகாரத்தை இதில் வந்து வெளிப்படுத்து. அடுத்ததாக ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்னால் இன்றைக்கி தெரியாதவங்க யாரும் இல்லை. ஸோ ஃபேஸ்புக்கோட மக்கள் தொகை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா, சீனா, ஃப்ரான்ஸ் இந்த நாட்டெல்லாம் ஒன்றா சேர்த்து எவ்வளோ மக்கள் தொகையோ அதை விட அதிகமாக வந்து ஃபேஸ்புக்கில் கணக்கு வச்சுக்கிறவங்களோட மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, 2 மில்லியனுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க நிறைய பேர். அடுத்த சுவாரஸ்யமான தகவல், நாம் தும்பும்போது சில மில்லி செகண்ட் நம்ம இதய துடிப்பு நின்றுடும் தெரியுமா? நம்ம கண்டங்கட்டில் வந்து 5 கண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த 5 கண்டத்தில் இருக்கக்கூடிய பேர் இருக்க விசேஷம் என்ன தெரியுமா? எந்த எழுத்தில் ஆரம்பிக்குதோ அந்த எழுத்துலே தான் முடிவடையுது. ஏசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, யூரோப், அமெரிக்கா. நம்ம நிறைய ஊரில் நிறைய நாட்டிலலாம் வந்து குதிரை மேலே உட்காந்துட்டுருக்கிற மாதிரி சிலைகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் அந்த சிலை அமைந்திருக்கும் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, குதிரையோட முன்னங்கால்கள் தரையில் இல்லாமல் அப்படி தூக்கின மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிலையில் உட்காந்துட்டுருக்க நபர் போரில் வந்து காயங்கள் பெறப்பட்டு அதனால் இறந்த நபர் அப்படின்னு அர்த்தமா? இல்லை 4 குதிரையோட காலம் தரையிலேயே இருந்தது அப்படின்னா அவர் ஒரு ரொம்ப நார்மலாக நோய்வாய்ப்பட்டு இறந்த நபர் அப்படின்னு அர்த்தம். அதாவது வீர மரணம் அடைந்தவங்களுக்கு அடைய பறக்கிற மாதிரி ஒரு குதிரையோட அமைப்பும், சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு 4 காலில் நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பும் வந்து இந்த சிலை அமைப்பில் உள்ள அர்த்தம் இருக்குங்க. பட்டாம்பூச்சியோடைய சுவை எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, அதோட கால்கள் தான் நாங்கள் இருக்கும் தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சுக்காது. இது மட்டும் இல்லை, அனைத்து துருவ கரடிகளும் பார்த்திங்கன்னா இடது கை பழக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வலிமையான தசை எதுனா அது நாக்கு. இது மட்டும் இல்லை, கொக்கோ கோலாவோட உண்மையான நிறம் பச்சை நிறமாங்க. இந்த தகவலை நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தும்புனா நம்மளோட விலா எலும்பு முறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இன்னொன்று, நம்ம தும்புறதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தலையிலோ கழுத்திலோ இரத்த நாளங்கள் முறிந்து இறப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அடுத்ததான் மோனாலிசாவோட படத்தை பார்த்து ரொம்ப அழகான ஸ்மைலின்னு சொல்லி பேசியிருக்கேன், ஆனால் அவங்கள ஒட்டு பாருங்கள், அவங்களுக்கு புருவம் கிடையாது.
என்ன நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தரக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்குடைய வந்து சேரும். இது போன்ற தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.